நாகை அருகே காத்தவராயன் ஆலயத்தில் ஆடி மாத கடைசி வெள்ளியை முன்னிட்டு மாங்கல்ய பாக்கியம் வேண்டி அம்மனுக்கு தாலி பெருக்கி போடும் நிகழ்ச்சி. நாகை மாவட்டம் ஒட்டத்தட்டை கிராமம் வயல்வெளியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த காத்தவராயன் ஆலயத்தில் ஆடி மாத கடைசி வெள்ளியை முன்னிட்டு மாங்கல்ய பாக்கியம் வேண்டி பெண்கள் அம்மனுக்கு தாலி பெருக்கி போடும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக விநாயகர் கோவில் வளாகத்தில் இருந்து பெண்கள் சீர்வரிசை ஊர்வலமாக எடுத்து வந்தனர். அதனை தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், பன்னீர், இளநீர் மற்றும் வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. கடந்த ஆண்டு அம்மனுக்கு புது தாலி சாத்தப்பட்டதால் தாலி பிரித்து போடும் நிகழ்ச்சி ஆடி மாத கடைசி வெள்ளியான இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கிராம பெண்கள் மாங்கல்ய பாக்கியம் வேண்டியும் தங்களின் தாலி நிலைத்திருக்கவும் அம்மனிடம் பிரார்த்தனை செய்து மஞ்சள் கயிறு கட்டி கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.